ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு நார்மல் ஃபோட்டோவை எப்படி சினிமேட்டிக் லுக்கில் மாற்றலாம் அப்படின்னு ஒரு பிளான். கிட்டத்தட்ட ஒரு போஸ்டர் ஸ்டைலில் ஃபோட்டோ மேனிப்புலேஷன் தான். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நீங்கள் லேசர் டூல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பென் டூல் யூஸ் பண்ணுங்கள். பென் டூல் பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பழகிட்டால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒர்க்கும் ஈஸியாக முடிஞ்சிடும், அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். ஓகே, கட் பண்ணுற வேலை முடிஞ்சுது. இப்போ ஒரு நியூ பேஜ் எடுத்துக்கலாம். A4 கரெக்டாக இருக்கும். ரெசல்யூஷன் 300 வேண்டாம், 150 போதும், மேனிபுலேஷன் தானே. சைஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, நம்ம அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் மேனிபுலேட் பண்ணுறதுக்காக ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு இந்த ரோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது தேவையில்லை. எப்போதுமே ஒரு இமேஜ் நீங்கள் பென் டூலில் கட் பண்ணிங்கன்னா அதை சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க, ஏன்னா திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கட் பண்ணது அப்படியே இருக்கும். அது பென் டூலில் அது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, நம்ம இப்போ இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதை நான் வந்து ப்ளூ கலரை மாற்றிக்கிறேன். நான் எப்பவுமே ப்ளூ இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால கண்ட்ரோல் பி கொடுத்து, இல்லை நான் ஃபியூச்சரில் அடிக்கடி மாற்ற போகிறேன் அப்படின்னா கீழே இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு இருக்கும். லேயரில் கீழே இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாமே இருக்கும், பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட் எல்லாமே இருக்கும். இதில் நம்ம கலர் பேலன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மாற்றுறதுக்கும் கண்ட்ரோல் பி கொடுத்து மாற்றுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் ஆயிடும். இப்போ நம்ம இது வேண்டாம் அப்படின்னு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம வேண்டான்னு டெலிட் பண்ணோம்னா போயிடும். அதே போல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணோம்னாக்கா திருப்பியும் அது ஓப்பன் ஆகும், அப்போ நம்ம ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் கலர் மாற்ற போகிறதில்ல, இதுலேயே தான் இன்னும் கொஞ்சம் அப்படியே அப்ளை பண்ணிட்டே போவேன். அதனால் நான் வந்துட்டு கண்ட்ரோல் பி தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா டார்க் பண்ணிக்கலாம். கலரு ப்ளூ டோனு நான் கண்ட்ரோல் பி கொடுத்து தான் கொடுக்குறேன் கலர் பேலன்ஸில். இப்போ இதை வந்து இன்னொரு லேயர் எடுத்துக்கலாம், அந்த ரோடை. அதுவும் வந்து சேம் கிட்டத்தட்ட ஸ்கையோட கலருக்கே மாற்றிக்கலாம். இப்போது நான் வந்துட்டு ஒரு டிஃபால்ட்டாக எரேசர் டூல் எடுத்துருக்கேன். அது ஒன்றும் இல்லை, அந்த சைட்லலாம் இருக்கல ஷார்ப்பாக, அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு அன்ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான். நான் ஆல்ரெடி இந்த மூன் வந்துட்டு ஒரு PNG டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். கூகுளில் போயிட்டு PNG மூன்னு கொடுத்தீங்கன்னாக்கா வரும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். சைஸு முன்ன பின்ன இருந்தாலும் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இது மேலே நான் மோஸ்ட்லி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோ மாஸ்கோ யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் திருப்பி மாற்ற போகிறதில்ல. ராவாக ஒர்க் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் முதல்ல சொன்ன அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டு ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த லேயரை நம்ம ரேஸ்டலைஸ் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதிலே ரேஸ்டலைஸ் லேயர்னு வரும். இதோட கலர் கான்ட்ராஸ்ட் கர்வ் கண்ட்ரோல் எம் கொடுத்தோம்னாக்கா அந்த கர்வ் வரும், நான் லைட் பண்ணிக்கிறேன். அதே போல் டோனு எல்லோ டோன் செட் ஆகுமா, இல்லை ஆகாது. ஸோ நான் அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ப்ளூ டோன் மாதிரி கொடுத்துக்கிறேன், இது ஓரளவுக்கு செட் ஆகும். ஓகே, பிரைட்னஸ் பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டோன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிற அந்த லேயர், அதாவது நம்ம வைக்கிற ஃபோட்டோஸ் யாரை வைக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை இன்னொரு லேயர் எடுத்து அதை வந்துட்டு கோஷன் பிளர் கொடுக்குறேன், நல்லா பெருசு பண்ணிக்கலாம். கோஷன் பிளர் 10 நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபில்டர் ஆப்ஷனில் டாப்பில் இருக்கும், அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் என்ன ஃபில்டர் கொடுத்தீங்களோ அது வரும். அதனால் என்ன பண்ணலாம் கேட்டால் கண்ட்ரோல் ஆல்டி எஃப் கொடுத்தோன்னா திரும்ப திரும்ப அந்த கோஷன் பிளர் வந்துக்கிட்டே இருக்கும். ஐ மீன் லாஸ்ட்டாக என்ன ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபில்டர் அப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இதோட கலரை வந்துட்டு நான் பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்கை கலருக்கு மாத்துறேன்.
ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் பி. ஓகே, இதுக்கு ஸ்க்ரீன் செட் ஆகும். பிளெண்ட் மோடில் ஸ்க்ரீன் போயிட்டு நம்ம ஸ்க்ரீன் மாற்றிக்கலாம். இது டோட்டலாக ஒரு குரூப்பாக மாற்றிக்கலாம். இந்த குரூப்போட பேர் மூன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு சின்னது பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாக வேண்டாம். ஓகே, இப்போது இந்த ரோடு இது ரொம்ப பிரைட்டாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணானாக்கா நான் வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணிடுவோம், மேலே இருக்கிற லேயரை ஹைட் பண்ணிடுவோம். கீழே இருக்கிற லேயர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நல்லா டார்க் பண்ணிடுவோம். கீழே அவுட்புட் லெவல் இருக்குல்ல, அதை கம்மி பண்ணும்போது நல்லா டார்க்னஸ் ஏறும். இப்போது ஃபஸ்ட் லேயர் இருக்குல்ல, மேலே இருக்கிற லேயர், அதை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் ஒரு மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஆட் லேயர் மாஸ்க்னு கொடுத்தோம்னாக்கா வந்துடும். இது எதுக்காகனு அப்படின்னாக்கா, இப்போ கவனிங்க, இந்த லேயர் மாஸ்க்கு மேலே வந்துட்டு ஒயிட் இருக்குல்ல, இந்த ஒயிட் இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் டிஸ்பிளேயில் தெரியும், பிளாக் இருந்துச்சுன்னா தெரியாது, கிட்டத்தட்ட ஹைட் பண்ண மாதிரி தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது பேக்ரவுண்ட் லேயரில் வந்துட்டு பிளாக் இருக்குது, ஃபோர் கிரவுண்டில் ஒயிட் இருக்குது. இப்போ ஒரு ப்ரஷ், ஏதோ ஒரு ப்ரஷ்ஷை நம்ம சூஸ் பண்ணிக்குவோம், பிளரி ஆகிற மாதிரி ஒரு ப்ரஷ். என்னென்னா அந்த மூன் லைட் இருக்குல்ல, அந்த மூன் லைட் வந்து ரோடு மேலே விழுகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஒரு பிளர் மோடில் இருக்கிற ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்குவோம். லைட்டாக அப்படியே பொறுமையாக அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது ரொம்ப அழுத்தி அப்ளை பண்ணாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னென்னு கேட்டாக்கா நம்மளுக்கு முன்னாடியே அது கொடுக்குற ஃபீல் கிடைக்காது. லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம், நம்மளுக்கு செட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட ப்ரெஷரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போங்க. ஸ்டார்டிங்கில் வச்சு ப்ரெஷர் அப்ளை பண்ணோம்னாக்கா வந்துருச்சுன்னா ஓகே, வரலனாக்கா திருப்பி நம்ம ஆண்டு கொடுத்துக்கிட்டு தேவையில்லை டைம் வேஸ்ட்டில். அதனால் ஸ்டார்டிங்கில் லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிட்டு எங்கே தேவையோ அங்கே மட்டும் கொடுக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் ஈரமான ரோட்டில் அந்த நிலாவோட வெளிச்சம் விழுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி வச்சுருக்கிற லேயர் வந்துட்டு பிரைட்டாகவும் பின்னாடி வச்சுருக்கிற லேயரும் டார்க்காகவும் இருக்குது. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது முன்னாடி வச்சுருக்கிற லேயரோட மாஸ்க் அப்ளை பண்ணி, லேயர் மாஸ்க் அப்ளை பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அந்த இமேஜுக்கு போயிடலாம். இமேஜை வந்து நம்ம ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறது நல்லது. நான் டூப்ளிகேட் தனியாக வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு அதே போல் லேயர் மாஸ்க் போட்டுக்கலாம். ஓகே, கலர் கூட நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல வந்துட்டு இதுக்கு மேலே இருக்கிற லேயர் இருக்குல்ல, இதோட பிரைட்னஸை ஃபுல்லாக டார்க் பண்ணும். கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் இருக்கு இல்லையா அந்த ப்ளூ டோனு, அந்த டார்க் டோனு, அதுக்கு ஈக்குவலாக இதோட கலர் நம்ம பேலன்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு டார்க் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம இன்னொரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்குவோம். ஏன்னா ஃபோர் கிரவுண்டில் ஒரு லேயரும் பேக்ரவுண்டில் ஒரு லேயரும் தேவைப்படும். கிட்டத்தட்ட நம்ம அந்த ரோடுக்கு பண்ணோம்ல, அதே கான்செப்டில் தான் இதுவும் பண்ண போகிறோம். இப்போ உள்ளே இருக்கு இல்லையா, இந்த லேயர் மாஸ்க்கை வந்து நான் பிளாக்கில் ஃபில்லப் பண்ண போகிறேன். பிளாக்கில் ஃபில்லப் பண்ணால் கிட்டத்தட்ட ஹைடு பண்ண மாதிரி தான் அது. ஸோ இதை ஹைடு பண்ணாலும் ஹைடு ஆன் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ நம்ம பேக்ரவுண்டில் இருக்கிற லேயரை வந்து ஒரு ப்ளூ டோன் ஃபில்லப் பண்ணிக்குவோம். கிட்டத்தட்ட அந்த மூன் லைட் பட்டால் எந்தளவுக்கு ஒரு லைட் எஃபெக்ட் இருக்கும் அந்த மாதிரி ஃபில்லப் பண்ணிவிட்டு, ஃபோர் கிரவுண்டில் முன்னாடி இருக்கிற அந்த லேயர் இருக்குல்ல, அதாவது அதோட லேயர் மாஸ்க், அதை செலக்ட் பண்ணிக்குவோம். அது ஃபுல்லாக பிளாக்ல அப்ளை ஆயிருக்குது, கிட்டத்தட்ட வந்து அது ஹைடு பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் ஒயிட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரிஜினல் இமேஜ் வெளியே வந்துடும் இல்லை. இப்போ அதுக்கு மேலே ஒரு ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் அப்ளை பண்ண போகிறோம். பிளாக் அப்ளை பண்ணால் என்னவுன்னு கேட்டால், பின்னாடி இருக்கிற அந்த மூன் லைட் எஃபெக்ட் கொடுத்தோம்ல ஒரு லேயர், அந்த லேயர் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அந்த லேயரை லைட்டாக எரேஸ் பண்ணி கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு லைட்டு வர ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கார்னரில் மட்டும் கொடுத்துக்கலாம். ஏன்னா கார்னரில் கொடுக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு லைட் இருந்தால் அந்த இமேஜோட கார்னரில் தெரியும்ல, அந்த மாதிரி தான். நம்ம கொடுக்கும்போது செலக்ட் பண்ணுறது வந்து இமேஜை செலக்ட் பண்ணி வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இந்த இமேஜ் வந்துட்டு ஒரு ப்ளூ லைட்டாக ஏற்றிக்கலாம். இப்போ நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பிளாக் இப்படி அப்ளை ஆகும். அதுவே நம்ம அந்த லேயர் மாஸ்க் இருக்குல்ல, அந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது பின்னாடி இருக்கிற லேயர் தெரியும் நம்மளுக்கு. இப்போ தெரியுதா, அந்த பிளாக்கை விட இந்த ஒயிட் ஷூவில் அப்ளை பண்ணும்போது நல்லாவே தெரியும்.
ஓகே இது முடிஞ்சது. இப்போ பேக்ரவுண்டில் இந்த ஸ்கை இருக்குல்ல, அது நல்லா க்ளோ எஃபெக்ட் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு டாட்ஸ் டூல் வச்சு அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணலாம். டாட்ஸ் டூல் வந்துட்டு ஃபுல்லாக இருக்க வேணாம், எக்ஸ்போஷர் வந்துட்டு ஒரு 50 இருந்தால் கூட போதும். வச்சுட்டு அப்ளை பண்ணும்போது ஒரு க்ளோ ஃபீல் கிடைக்கும். இப்போ அந்த நிலாவோட வெளிச்சம் ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே முன்ன பின்னர் இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ சைடில் அந்த மரம் செடி கொடி அதுக்கெலாம் ஆல்ரெடி பிஎன்ஜி இருக்குது. இது நீங்கள் கூகுளில் போயிட்டு புஷ் BUSH புஷ்ன்னு கொடுத்து பிஎன்ஜின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி இதை வச்சு அப்படியே அங்கங்கே நிறைய அப்ளை பண்ணலாம். சும்மா அப்படியே ரேண்டமாக அங்கங்கே அப்படி அப்படியே வச்சு விட்டுடலாம். ஏன்னா இது வந்துட்டு நம்ம இந்த க்ரீன் கலரில் கொடுக்க போகிறதில்ல, ஃபுல்லாக அப்படியே ஒரு டார்க் டோனில் தான் நம்ம மாற்ற போகிறோம். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மெர்ஜ் பண்ணியாச்சு. லைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சா ஒன்றும் அடையாளம் தெரியாது. அப்படியே லைட்டாக ஒரு சின்ன சீட்டிங் வேலையெல்லாம் பண்ணி அப்படி அப்படியே வச்சிட வேண்டியதான். ஸோ வேலை முடிஞ்சது. இன்னும் கூட நிறையா வைக்கலாம். எல்லாத்தையும் வந்துட்டு மெர்ஜ் பண்ணி ஒரே லேயரை வச்சுட்டாக்கா ஒரு சில லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க முடியாது. அதை நான் ஏன்னு சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட லேயர்ஸ் எல்லாம் அப்படியே சேர்த்து வச்சு மெர்ஜ் பண்ணிட்டேன். அந்த மெர்ஜ் பண்ணதை திருப்பி இன்னொரு காப்பி எடுக்கும்போது அதையும் ஒரே லேயரை மெர்ஜ் பண்ணாது. மெர்ஜ் பண்ணதுனால என்ன வந்து உங்களுக்கு யூஸ்னா, உங்களுக்கு லேயர் சேராது, ரொம்ப லேயர் சேராது, கன்ஃபியூஸ் ஆகாது, சிஸ்டமும் லோட் ஆகாது. அட் த சேம் டைம் ஒரு செட்டு வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த செட்டை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஒர்க்குக்கு நம்மளுக்கு அது தேவைப்படுது. நான் வந்துட்டு ரைட்டு ஒன்று லெஃப்ட்டு ஒன்று அப்படி வச்சுக்கிறேன். இப்போ அந்த ரைட்டை வந்து இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து நல்லா டார்க் பண்ணிக்கலாம். கலரு அந்த ப்ளூ டோன் தான். ஓகே, இப்போது நல்லா மிட் நைட்டில் இருக்கிற ஒரு புதர் மாதிரி இருக்கும் பார்க்க. இது மேலே அந்த நிலா வெளிச்சம் படணும் இல்லையா, அதுக்கு வந்து சிம்பிள் ஒரு எரேசர் டூல் ஏதோ ஒன்று, நல்ல ஒரு ப்ரஷ் டூல் மாதிரி எடுத்துக்கோங்க. எரேசர் டூலில் ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரஷ் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி நல்ல ஒரு ஆர்டிஸ்டிக்கான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ரேண்டமாக ஒரு இலத்தலையெல்லாம் அப்ளை பண்ணால் எப்படி அப்ளை ஆகும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக எரேஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த மெத்தேடும் நான் ஃபஸ்ட்டு அந்த இமேஜுக்கு பண்ணல மாஸ்க் போட்டு, அதுவும் கிட்டத்தட்ட ஒரே ரிசல்ட் தான், மெத்தடு வேறு. நான் அதுக்கு மாஸ்க் போட்டு பண்ணேன், இதுக்கு நான் வந்துட்டு மாஸ்க் போடாமல் அப்படியே டைரெக்டாக அழிக்கிறேன். அது நம்மளோட வசதி தான், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்மளுக்கு எந்த மாதிரி பண்ணாக்க கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சேம் இப்போது ரைட் சைடுக்கு என்ன பண்ணமோ அதே தான் லெஃப்ட் சைடுக்கும் பண்ண போகிறோம். இப்போது இது ரெண்டையும் சேர்த்து வச்சு மெர்ஜ் பண்ணிடலாம். இப்போது லெஃப்ட் காப்பி ஒன்று, ரைட் காப்பி ஒன்றுன் இருக்கா. இதை நாம் டூப்ளிகேட் எடுத்து பேக்ரவுண்டில் ஃபில்லப் பண்ணோம். இப்போ அடுத்து அதுதான் வேலை.
இப்போ கிளவுட்ஸ் அப்ளை பண்ணோம். நான் ஆல்ரெடி ஒரு கிளவுடு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். டவுன்லோட் பண்ணுற கிளவுடு கிட்டத்தட்ட ஒரு லைட்டாக அப்ளை ஆகிற மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி அதில் சன்லைட் இருக்கு இல்லையா, அந்த சன்லைட்டை அப்படியே நம்ம மூன் லைட்டாக மாற்றிக்கலாம். பட் எடுக்கும்போது நம்ம இமேஜுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, நம்ம என்ன மேனிப்புலேட் பண்ணுறோமோ அந்த மேனிப்புலேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான இமேஜை எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒட்டவே ஒட்டாது, அந்த பேக்ரவுண்டுக்கும் ஃபோர்க்ரவுண்ட் லேயருக்கும் சுத்தமாக செட் ஆகலைன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஓகே, இப்போ நான் இதை வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். இது ரொம்ப பின்னாடி போயிடுச்சு போல இருக்கு. ஓகே, இப்போ நான் இதோட கலரை வந்து நம்ம பேக்ரவுண்டு கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். சேம் அந்த ப்ளூ கலரில் மாற்றணும், அந்த எல்லோ டோன் இல்லாத அளவு கொண்டு வரணும். ஓகே, இப்போ எரேசரில் யூஸ் பண்ணி அந்த ஷார்ப்பான கார்னர்ஸு, அதுவும் கீழே இருக்கிற அந்த ஷார்ப்பான கார்னர்ஸ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுட்டு கார்னர்ஸ் மட்டும் லைட்டாக டச் அப் பண்ணிக்கலாம். ரொம்பவும் வித்தியாசம் தெரிஞ்சிடக்கூடாது. இப்போ இன்னொரு டூப்ளிகேட் போட்டு இந்த பக்கம் ஹரிசாண்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம். அந்த எல்லோ டோன் தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு அந்த மறைச்சா போதும். இது ஓகேன்னு நினைக்கிறேன். இதுக்கும் அதே போல தான், அதே மாதிரி ரொம்ப டார்க்காகவும் இருந்துடக்கூடாது. ஓகே, அடுத்தது பேக்ரவுண்டில் ஃப்ளோரு, அந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு வந்து ஒரு டெப்த்து தெரியலல்ல, இங்கேருந்து லாங்கில் போகுது அப்படிங்கிற டெப்த் தெரியல. அதுக்காக நான் ஒரு நியூ லேயர் போட்டு அதில் ஒரு ப்ளூ கலர் அப்ளை பண்ணலாம். அது ஒரு ஃபாகு ஃபீல் மாதிரி, ஒரு பனி படர்ந்திருந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும். இப்போ தான் நான் சொன்னேன்ல, லேயருக்கு வந்துட்டு ஒரு லேயர் பின்னாடி இருக்கிற லேயர், அதுக்கு பின்னாடி இருக்கிற லேயரும் வந்துட்டு தனித்தனி லேயராக இருக்கணும், மெர்ஜ் பண்ணக்கூடாது. அது எதுக்காகன்னு கேட்டால் இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு டெப்த்து ஃபீல் கொடுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு லைட்டாக அங்கே பனி படர்ந்த மாதிரி நான் அப்ளை பண்ண போகிறேன். சும்மா லைட்டாக ஒரு லைன் லைனாக அப்ளை பண்ணால் போதும். பார்க்குறதுக்கு ஃபீல் வந்துட்டு ஒரு ரோட்டில் அப்படியே பனி படர்ந்திருந்து எப்படி இருக்கும், அதில் நிலா வெளிச்சம் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ லேயர்ஸ் எல்லாம் முன்ன பின்ன இருக்குது, அதே போல் இந்த லேயர்ஸில் டார்க்னஸ்ஸு லைட்னஸ்ஸு அதெல்லாம் வந்து கண்ணா பின்னான் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இது மட்டும் தனியாக தெரியுது பார்த்திங்களா. இதை வந்து நான் எரேசர் டூல் வச்சு லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணுறேன். பின்னால் ஒரு லேயரில் எதுவும் இருக்குது போலங்க. அதே போல் இந்த சைட்லேயும் அதே மாதிரி தான். இப்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு, இதுவும் ரொம்ப ஷார்ப்பாக தெரியுது. ஓகே, அவ்வளோதான், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஒருத்தர் வந்துட்டு ராமையா மாடசுவாமின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார், உங்கள் வாய்ஸை விட பேக்ரவுண்ட் சவுண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் அதை நான் வந்து அடுத்தடுத்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அது போல் வேறு ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், அதை அடுத்தடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் கௌஷிக் ராம் 15 சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தார், முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸோடு போடுங்க ப்ரோ, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, ஃபாலோ பண்ண முடியல, இல்லைனா ஷார்ட்கட்டோட ஒரு தனி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. கரெக்டு தான், நான் வந்துட்டு அது டைம்லாப்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபுல் வீடியோவே போட்டுறேன். அதை வந்துட்டு யாருக்கு ஃபாஸ்ட்டாக பார்க்கணுமோ அவங்க வந்துட்டு ஸ்பீட் லிமிட் அதிகமாக கொடுத்து பார்த்துக்கலாம், ஸ்லோவாக பார்க்கணுங்கிறவங்க பொறுமையாக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன்ஸ்னே. அதே போல் நான் பேசுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியுதா இல்லை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதே போல் ஆர்ட் அண்ட் அனிமேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸ்க்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். இன்னும் வேறு எந்த வீடியோ போடணுங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அந்த வீடியோஸும் போடுறேன். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லா வீடியோஸ்க்கும் வந்துட்டு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னாக போடுறேன். ஓகே, தேங்க்யூ.